மாநிலங்களவை உறுப்பினர், தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வேந்தர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சிறப்பு செய்து முடித்தவுடன் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருவார்கள். தமிழ் இயக்கத்தின் நிறுவனர், வேந்தர், முனைவர், மரியாதைக்குரிய திரு ஜி விஸ்வநாதன் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து கட்சிகள் சார்ந்த தலைவர்கள், பல இயக்கங்கள் சார்ந்த தலைவர்கள், அறிஞர்கள், ஆன்றோர்கள், தமிழ் உறவுகள், ஊடக நண்பர்கள், பெரியோர்கள், தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும், முனைவர் வேந்தர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்களுக்கும், தமிழ் இயக்கத்தின் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். தமிழ் இயக்கம் பேரே நல்லா இருக்கு. நம்முடைய தாய்மொழி, அதிலும் உலகத்தில் மிக பழமையான மொழி, பெருமையாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் யதார்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். மொழியை வைத்து பல இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்தனர். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்றெல்லாம் சொன்னார்கள். எங்கே தமிழ் என்ற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது? இந்தியாவிலே தமிழ் படிக்காமலே பட்டம் பெறுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே கேரளாவில் தமிழ் படிக்காமல், மலையாளம் படிக்காமல் அங்கே பட்டம் பெற முடியாது. கர்நாடகாவிலே கன்னடம் படிக்காமல் அங்கே பட்டம் பெற முடியாது. ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்கு படிக்காமல் அங்கே பட்டம் பெற முடியாது. ஒரிசாவிலே ஒரியா, மேற்கு வங்க, மகாராஷ்டிரா, அந்தந்த மாநிலத்தில், வட மாநிலத்தில் ஹிந்தி தெரியாமல், தாய்மொழி படிக்காமல் அங்கே பட்டம் பெற முடியாது. ஆனால் ஒரே மாநிலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் தெரியாமலே பட்டம் பெற முடியுமே. பட்டம் என்ன, முனைவர் பட்டமே பெறலாம் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமல். ஆனால் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற முழக்கங்கள் தொடர்ந்து நாம் கேட்டுட்டு தான் வரோம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ இருக்கின்ற தலைமுறைக்கு இதெல்லாம் எடுத்து சொன்னால் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு தான் சொல்கிறான். ஏன்னா அந்த காலத்தில் பாரதியார் உடைய நண்பர் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்றும் ஒழிக்கிறது. என்ன சொன்னார்னா, தமிழ் மெல்ல சாகும் என்று அந்த காலத்தில் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் சொன்னவருடன் பாரதியாருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இல்லை இல்லை, நிச்சயமாக சாகாது என்று. ஆனால் இன்றைய நிலை நீலகண்ட சாஸ்திரி சொன்னது உண்மையாகி கொண்டிருக்கிறது. நம்ம பெருமையாக பேசலாம், செம்மொழி தமிழ் மொழி, உலகத்தில் 16,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது தமிழ் மொழி என்று பெருமைகள்லாம் நாம் பேசலாம். ஆனால் உண்மை நிலவரம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இதை மாற்றியமைக்க வேண்டும். இப்போ இருக்கின்ற இளைஞர்கள் கேட்குறான், சரி தமிழ் படித்தா எனக்கு என்ன பலன் கேட்குறான், தமிழ் படித்தா என்ன பயன் கேட்குறான், ஆங்கிலம் படித்தா உலகத்தில் எங்கே வேணால் நான் வாழலாம், ஹிந்தி படித்தா இந்தியாவில் எங்கே வேணால் நான் வாழலாம், தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் எனக்கு வாழ்வாதாரம் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, தமிழ்நாட்டில் நான் முன்னேற முடியுமா என்ற கேள்வி எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி கேட்குறேன். உண்மைதானே அது? அப்போ என்ன செய்யணும்? கொள்கை முடிவுகள், மாற்றங்கள் வர வேண்டும். தமிழ் தமிழ் பேசினா போதாது. தமிழில் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுங்க. அந்த கொள்கை முடிவை நீங்கள் கொண்டு வாங்க. அதுதானே உண்மையான தமிழ் வளர்ச்சி இருக்கும். தமிழ் வழியில் மருத்துவம் படித்தா தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்ற ஒரு கொள்கை முடிவு கொண்டு வாங்க. தமிழில் நீங்கள் பொறியியல் படித்தா தமிழ்நாட்டில் அரசு பொறியாளர்கள் தேர்வில் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று ஒரு கொள்கை முடிவு அறிவிங்க.
அதை நீங்கள் அறிவித்தால்தான் உண்மையிலே தமிழ் வளரும். இல்லை நிச்சயமாக நீலகண்ட சாஸ்திரி சொன்னது போன்று தமிழ் மெல்ல சாகும். நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், உள்ள அரங்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம், தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம், ஆனால் அங்கே வெளியில் உள்ள யதார்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். நான் எந்த கட்சியும் நான் குறை சொல்லலை, இங்கே அரசியலும் நான் பேசலை. நான் வந்த காரணம் நம்முடைய முனைவர் அவர்கள் எங்கள் குடும்பத்திற்கு மிக நெருங்கிய நண்பர். அது மட்டுமில்லை, மிக சிறந்த ஒரு இயக்கத்தை தமிழ் இயக்கம் என்று தொடங்கியிருக்கின்றார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தொடங்கிய காலத்தில் பல தீர்மானங்கள் தமிழ் இயக்கம் கொண்டு வந்தது. அந்த தீர்மானங்களில் அந்த தீர்மானங்களை இந்நேரம் நிறைவேற்றியிருந்தாலும் இந்நேரம் தமிழ் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கும். ஆனால் இல்லையே, அது தீர்மானமாக தான் இருக்கிறது. இந்த மேடையில் எதிரும்புறமாக இருக்கின்ற அரசியல் கட்சிகள்லாம் கொண்டு வந்திருக்கிறார். காலையிலேருந்து நடந்துட்டுருக்கு, நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. 9 மணியிலேருந்து அவரும் உட்காந்துட்டுருக்கிறார், அமைதியாக உட்காந்துட்டுருக்கிறார். இதுக்கே உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். பலவிதமான எங்களுக்கு உள்ள கருத்துகள் வேற்றுமைகள்லாம் இருக்குது, ஆனால் ஒரே கருத்து, தமிழ் வளர்ச்சிக்காக நாங்கள் எல்லாம் ஒன்றா கூடியிருக்கிறோம். ஹார்வர்டில் தமிழ் இருக்கைக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோம், ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றும் நடக்கலை. எங்களுடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கினார். இப்போ இன்றைக்கி மேடையில் இருக்கின்ற ஒரு சில தலைவர்களும் அதில் பங்கேற்றார்கள். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தலைவர்கள்லாம் அதில் பங்கேற்றார்கள். பல போராட்டங்கள், எதற்கு, தமிழுக்காக, தமிழ்நாட்டில் தமிழுக்காக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அறிக்கைகள், அழுத்தங்கள், முதலமைச்சர்களை பல முறை சந்தித்து தமிழ் கட்டாய பாடமாக்குவது என்றெல்லாம் சொல்லி தமிழ் வழி கல்வி 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ் வழி கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை ஐயா அவர்கள் நிறுவினார்கள். அதன் பிறகு பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளை தொடங்கி தமிழுக்காக, தமிழ் பன்னிசை மன்றம், ஏற தமிழ் இசைக்காக, தமிழ் இசையை பிரபலப்படுத்த வேண்டும் என்று தமிழ் இசையாளர்களை அழைத்து விருதுகளை வழங்கினார்கள். மக்கள் தொலைக்காட்சி பற்றி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி தமிழுக்காக ஒரு தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி. மக்கள் தொலைக்காட்சி கொள்கை ரீதியிலே வெற்றி பெற்றிருக்கிறது, ஆனால் வணிக ரீதியிலே வெற்றி பெறவில்லை, தோல்வி அடைஞ்சிருக்கிறது, நட்டத்தில் ஓடிட்டு இருக்குது, கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கிறோம். ஏன், தமிழுக்காக தொடங்கப்பட்டது, யாரும் பார்க்கலையே அந்த அளவுக்கு, வணிக ரீதியிலே விளம்பரங்கள் வரலையே. ஏன், தமிழக அரசு தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, விளம்பரம் கொடுக்க வேண்டியது தானே, பேசுவது ஒன்று செய்கிறது ஒன்று. அதனால் இன்னைக்கு மக்கள் தொலைக்காட்சி தொடங்க உடனே அதில் முதல் வார்த்தை நேரலைன்னு ஒரு வார்த்தை கொண்டு வந்தோம். அதை பார்த்து தான் மற்ற தொலைக்காட்சியெலாம் நேரலை இல்லை லைவ் லைவ்னு போட்டுருந்தாங்க. அதன் பிறகு மக்கள் தொலைக்காட்சியில் தமிழ் வார்த்தைகள், தொலைபேசி, கைபேசி, மகிழுந்து, பேருந்து, தானி, குழம்பி, இந்த வார்த்தைகள்லாம் பேச பேச தான் இன்றைக்கி மற்ற தொலைக்காட்சிகளும் அந்த வார்த்தைகளை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எங்களுக்கெல்லாம் பெருமை. அது மட்டுமில்லை, எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்போது தொடர்ந்து 10-15 ஆண்டுகளாக பதாகைகள் ஒவ்வொரு நகரத்திலும் பதாகைகள் வைத்து ஆங்கில சொல் தமிழ் சொல் இதெல்லாம் செய்து தான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி 85 வயதிலும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழை தேடின்னு 6 மாதத்திற்கு முன்பு சென்னையிலிருந்து மதுரைக்கு 8 நாட்கள் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டார். தமிழை தேடி 8 நாள் நினச்சி பாருங்கள், 85 வயதில் இறுதியில் முடிவுக்கு வந்தார், தமிழ் காணலை, தமிழ்நாட்டில் தமிழ் தொலைந்து விட்டது, தமிழ் காணலை, தமிழை தேடி நான் போனேன், கிடைக்கல, தமிழ் கிடைக்கல. கடந்த மாதம் குறைந்தது நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள வணிக வளாகங்களில் உள்ள பேர் பலகைகள் தமிழில் இருக்கணும்னு ஒரு ஆதங்கம் எங்களுக்குலாம் இருக்குது. கேரளாவில் மலையாளம் இல்லாமல் ஒரு பேர் பலகையும் பார்க்க முடியாது, கர்நாடகாவில் கன்னடம் இல்லாமல் பார்க்க முடியாது, ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்கு இல்லாமல் பார்க்க முடியாது, ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் இல்லாமல் எத்தனையோ பார்க்கலாம். அதற்கு நேரடியாக களத்தில் இறங்கினார் மருத்துவர் ஐயா அவர்கள். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன், ஒரு குறையாக நான் சொல்லலை, நான் ஒரு ஆதங்கமாக நான் சொல்கிறேன். இது நல்ல ஒரு மேடை, நம்முடைய வேந்தர் அவர்கள் அமைத்த நல்ல ஒரு மேடை, இது ஆக்கப்பூர்வமாக ஒரு மேடையை அமைத்து இதில் பல தலைவர்கள் பல கருத்துக்கள், நம்முடைய ஒரே நோக்கம் நம்முடைய தாய்மொழியை வளர்க்க வேண்டும்.
நம்முடைய பெருமை எங்கே போனாலும் நான் தமிழன் என்ற ஒரு பெருமை. என்ன உலகத்திலே பழமையான மொழி தமிழ் மொழி, அதற்கு சொந்தக்காரன் நான் என்று உலகத்தில் எங்கே சென்றாலும் அந்த இன்பம் பேரின்பம் அதெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்கிறதுக்கு. ஆனால் இங்கே நம்ம ஊரில் நம்ம நாட்டில் வேறு விதமான ஒரு சூழல் இருக்குது. இளைஞர்களை நாம் வழி நடத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குங்கள். அவர்களை நம்முடைய மொழி சார்ந்த அந்த வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும், கொள்கை முடிவுகளை கொண்டு வர வேண்டும். அதற்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். ஏன்னா அவங்கவுங்க வழியில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தமிழுக்காக கிட்டத்தட்ட 20,000 இயக்கங்கள் இருக்கிறது. 20,000 இயக்கங்கள் தமிழுக்காக தமிழ்நாட்டில் கடந்த 50-60 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ இயக்கங்கள் நடத்தியும் நம்ம வெற்றி பெற்றோமா? இல்லை. வெற்றிக்கு அருகிலே சென்றோமா? இல்லை. இன்னும் நீண்ட காலம் பயணம் நமக்கு இருக்கிறது, நீண்ட கால பயணம் இருக்கிறது. இன்னும் நம்ம கிட்ட கூட நம்ம போல நம்ம அதை உறுதி செய்கின்ற வகையில் நம்முடைய வேந்தர் அவர்கள் தலைமையில் நிச்சயமாக நல்ல ஒரு இயக்கம், அதாவது இயக்கம் தமிழ் இயக்கம். இப்போது தமிழ்நாட்டில் பல வெற்றிகள் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு உதாரணம் ஜல்லிக்கட்டு. 7 நாட்களில் ஒரு இயக்கமாக மாறியது ஜல்லிக்கட்டு, அதாவது மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், மக்கள் இயக்கம். 7 நாட்கள் தான். உச்சநீதிமன்றம் முடியாதுன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் 7 நாட்களில் அவருடைய தீர்ப்பை மாற்றிக்கொண்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகியது. ஜல்லிக்கட்டுக்கு உருவாகிய அந்த சூழல் ஏன் நம்முடைய தாய்மொழிக்கு உருவாக முடியாதா? நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து, நாம் எல்லாம் அரசியல் கடந்து, நம்முடைய வேற்றுமைகள் எல்லாம் கடந்து, நம்முடைய தாய்மொழி, உலகத்தில் பழமையான மொழி தாய்மொழியை நம்முடைய அடுத்த தலைமுறைகள் அதை பின்பற்ற வேண்டும், பெருமையாக அதை பார்க்க வேண்டும், வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும், சூழல்கள் சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் எல்லாம் கடக்க வேண்டும். அதற்கு நம்முடைய வேந்தர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவிக்கின்றேன். நிச்சயமாக உங்கள் பணி சிறக்கட்டும், நாங்கள் இருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய இலக்கு நம்முடைய தாய்மொழியை உலகில் முதன்மை மொழியாக நாம் மாற்றுவோம். நன்றி.